Hello students, today we are going to see part 2 video about tally, in which I am going to explain the tally screens and menus, the company features, options and configurations of tally. Previous video la nama architecture and customization pathi paathom, in the video la nama tally screen menus pathi paakalam. So first idu dhaan tally oda icon, idu double click panninga na screen open aayidum. So idu dhaan vandu gateway of tally. Tally gate अब नम्बर gate way of tally दा नमक starting point. ओके अदुक्कु नम्बर tally screen menus पातरलां 3 वंदु नम्म इदा वंदु पिरिकिरों tally screen tally screen 3 वंदु नम्म पिरिकिरों work area, calculator area, button area. पातिंगे ना ना कील वंदु calculator उंगलुक्कु एप्टी पोड़ूनों सोली काम्चिट्रुकें 2 into 2, 4, 2 plus 6, 8 अब नम्म पोड़ूरुकं पातिंगला. सो इदुदा वंदु calculator, इदु वंदु tally screen ओड़ கீழ வந்து நமக்கு இந்த கால்குலேட்டர் ஆப்ஷன் இருக்கு. ஓகே சோ இதுதான் கால்குலேட்டர் ஏரியா. வர்க் ஏரியா அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இருக்கு பாத்தீங்களா. இந்த வர்க் ஏரியால தான் என்ன இருக்கு, மெனூஸ் இருக்கு, கம்பெனி நேம்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனி அப்படினு போட்டு ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படினு இருக்கு பாத்தீங்களா. இதுதான் நம்ம வர்க் ஏரியான்னு சொல்லுவோம். பட்டன் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னா சைடுல இருக்கு பாருங்க, ரைட் சைடு இருக்கு பாத்தீங்களா. செலக்ட் கம்பெனி, ஷட் கம்பெனி, F1, F2 அப்படினு நிறைய பட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து நம்ம பட்டன் ஏரியா அப்படினு சொல்லுவோம். இதல ஃபீச்சர்ஸ் னு இருக்கு பாருங்க, F11 இது கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டன் ஏரியால இருந்து F11 கிளிக் பண்ண உடனே கம்பெனி ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். F11 பட்டனை கிளிக் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் நமக்கு கிடைச்சிரும். இல்லனா பட்டன் ஏரியால இருந்து கம்பெனி ஃபீச்சர் கிளிக் பண்ணாலும் இந்த பட்டன் நமக்கு கிடைச்சிரும். கம்பெனி ஃபீச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதில இருக்கோனா அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ்ல இருக்கும். சோ அக்கவுண்டிங் ஃபீச்சர் இது எல்லாமே என்னன்னா ஒரு செட்டிங்ஸ் தான். ஓகேவா, அதாவது கம்பெனி ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா நம்ம எந்த கம்பெனியில் இருக்கமோ அதோட செட்டிங்ஸை மட்டும் மாற்றுறது, ஹோலுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ கம்பெனி ஃபீச்சரை நம்ம எந்த கம்பெனியில் இருக்கோம், ஏபிசி கம்பெனி அப்படின்னு இருக்கோமா. ஸோ இந்த ஏபிசி கம்பெனியில் இருக்கிற செட்டிங்ஸை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கோன்னா இந்தியாவில் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம்னா இந்தியன் கரன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது. ஓகேவா, செகண்ட் ஆப்ஷன் கம்பெனி ஃபீச்சர்ஸில் இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. நமக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணுமோ, இப்போ ஏபிசி கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணுமோ அதை வந்து நான் போயிட்டு மாற்றிக்குவேன். மாற்றிக்கிட்டு நம்ம என்டர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அக்செப்ட் எஸ்ஆர்னு கேட்கும், நம்ம எஸ் கொடுத்தோம் இல்லை என்டர் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் கம்பெனி ஃபீச்சர்ஸில் ஸ்டாச்சுட்டரி அண்ட் டேக்ஸ் செக்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டாச்சுட்டரி அண்ட் டேக்ஸ் செக்ஷனுக்கான ஸ்கிரீன். ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே செட்டிங் ஆப்ஷன்ஸ் தான். அதுவும் வந்து இது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான், ஹோல் கம்பெனிக்கான ஆப்ஷன்ஸும் சேஞ்ச் ஆகாது. இப்போ ஏபிசி கம்பெனி லிமிடெட்டுக்கான செட்டிங்ஸை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் கம்பெனி ஃபீச்சர்ஸ் எதுக்காக உள்ளதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கான செட்டிங்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் கம்பெனி ஃபீச்சர்ஸ், கம்பெனி ஃபீச்சர்ஸ்க்கு F11 இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸையும் நம்ம கிளிக் பண்ணோன்னா அது அதுக்கான செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் போய்ட்டு நம்ம எஸ் வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், நோ வேணும்னா நோ கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி நான் பேக் போனேன் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் கியூ. டேலியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கண்ட்ரோல் பிளஸ் கியூ தான் கொடுக்கணும் பேக் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன், அதுவும் ரைட் சைடு இருக்குது. ஸோ அதை F12 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது என்னன்னா ஓவரால் டேலிக்கான செட்டிங்ஸ் இதில் இருக்கும். இப்போ எப்படி நம்ம மொபைலில் வந்து மொபைல் செட்டிங் மாற்றணும் அப்படின்னா செட்டிங் போய் மாற்றுறோம், அதே மாதிரி இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது டேலிக்கான ஜென்ரல் செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இப்போ கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, அதுக்கான ஸ்டெப்பு சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி, கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷனுக்கு என்ன பண்ணணும் நம்ம F12 கிளிக் பண்ணாலும் இந்த பேஜ் வந்துடும். இல்லை பட்டன் ஏரியாலேருந்து கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணாலும் நமக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் போயிட்டு நம்ம ஜென்ரலை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், என்ன ஆப்ஷன்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இருக்குது, கண்ட்ரி டீட்டெயில்ஸ், ஸ்டைல் ஆஃப் நேம்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செகண்ட் போனீங்க அப்படின்னா நியூமெரிக் சிம்பிள்ஸ், இன்னும் நியூமெரிக் சிம்பிள்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. கான்ஃபிகரேஷன் ஆஃப் நம்பர் ஸ்டைல், சிம்பிள்ஸ் யூஸ் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி நெக்ஸ்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மாஸ்டர் கான்ஃபிகரேஷன், அக்கௌண்ட் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து வேணும், எனக்கு இந்த செட்டிங்ஸ் வேணும், ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா அதை எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த ஃபீச்சர் வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்த
லைனுக்கு வந்து போகும். டேலியை பொறுத்த வரைக்கும் பேக் போகணும்னா கண்ட்ரோல் பிளஸ் கியூ கொடுத்தா மட்டும்தான் பேக் போகும். அந்த கீயை மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த இதுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த லைனுக்கு வந்து நம்ம போகலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது டேலியோட ஹோல் செட்டிங்கை மாற்றுறது, பட் கம்பெனி ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கான ஃபீச்சர்ஸை மாற்றுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரிண்டிங். பிரிண்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எது எதெல்லாம் பிரிண்டிங்கில் வந்து விழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸை மாற்றிக்கிட்டிங்கன்னா பிரிண்ட் பண்ணும்போது நீங்கள் எது எதுக்கெல்லாம் எஸ் கொடுத்தீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பிரிண்டிங். பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா வவுச்சர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. இதில் பிரிண்டிங்க்கு கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல், பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன், இது எல்லாமே வந்து உள்ளே போயிட்டு நமக்கு ஏதாவது ஃபீச்சர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம நோ கொடுத்தா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு போயிடும். இப்போ கான்ஃபிகரேஷன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பிரிண்டிங்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் இருக்கும். பேமெண்ட் பிரிண்டிங்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே செட்டிங்ஸ் தான். ஆப்ஷன்ஸ் வேணும்னா நம்ம எஸ் கொடுத்துக்கலாம், வேணானா நோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கம்பெனி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் F11 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வரும். கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் F12 அப்படிங்கிறத கீபோர்ட்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வரும். கம்பெனி ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்கான செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஹோல் டேலிக்கான செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ரெண்டுமே பார்த்துட்டோம், கம்பெனி ஃபீச்சர்ஸ்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்பெனி ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து டேலியோட கேட்வே. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கேட்வே தான் உங்களுக்கு வரும். இந்த கேட்வேலேருந்து தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வி வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. F11 F12க்கு டிஃப்ரெண்ட் தான் இதில் கொடுத்துருக்கேன். F11 அப்படிங்கிறது என்னன்னா கம்பெனி ஃபீச்சர்ஸ், இது எதுக்கான செட்டிங்ஸ் மட்டும் நம்மளால் மாற்ற முடியும்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கான செட்டிங்ஸை மட்டும் தான் நம்மளால் மாற்ற முடியும். F11 கிளிக் பண்ணால் எப்போ என்ன ஆப்ஷன் வந்து வேணுமோ, எந்த ஃபீச்சர் வேணுமோ, இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு கம்பெனி நீங்கள் கிரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த ஏபிசி கம்பெனிக்கான செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் F11 கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மற்ற கம்பெனியை வந்து அஃபெக்ட் பண்ணாது, இதோட செட்டிங் மற்ற கம்பெனியோட செட்டிங்ஸை மாற்றாது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் கம்பெனி ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் F12. ஸோ F12 அப்படிங்கிறது கான்ஃபிகரேஷன் ஆஃப் டேலி. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி செட்டிங் ஆப்ஷன், பட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டேலி அப்படின்னா ஹோல் செட்டிங் தான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டேலி. ஏன் வந்து இது சென்ட்ரிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லணும்னா ஹோல் டேலியோட செட்டிங்ஸே வந்து இது சேஞ்ச் பண்ணும். கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸை நீங்கள் F12 பட்டன் கிளிக் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை சைடில் வந்து பட்டன் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா டேலி ஸ்க்ரீனில், அதை யூஸ் பண்ணியும் கீழே இருக்கும் F12 அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் கான்ஃபிகரேஷனை மாற்றிக்கலாம். நீங்கள் ஒன் டைம் தான் மாற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு நெசசிட்டிஸ் அரைஸ் ஆகுதோ, செட்டிங்ஸ் மாற்றணும், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்படுதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷனை F12 கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட செட்டிங்ஸை மட்டும்தான் F11 கம்பெனி ஃபீச்சர்ஸ் மாற்றும், பட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறத டேலியோட ஹோல் செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் இன் கமெண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஹிட் தி பெல் ஐக்கான். தேங்க்யூ.